கடலட்டை பண்ணைகளை வழங்க தீர்மானிக்கின்ற அமைச்சும் சரி, அரசு தட்டி கழிக்குமாக இருந்தால் எங்களுடைய கடத்தொழில் அழிக்கப்படுகின்றது. வளமு போல உலர் அரசியல் அல்லது பொய்யான இதை வந்து அதனை மூடி மறைக்கின்ற விதமாக வந்து கடலட்டை பண்ணை அமைத்தல் என்ற போர்வையில் அங்கு இருக்கின்ற அந்த கிராமத்தில் இருக்கின்ற சிறு மீனவர்களை பாதிக்கின்ற அல்லது மீன்பிடியாளர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி அமைக்கப்படுகின்ற கடலட்டை பண்ணை அமைப்பதை இந்த இணையம் என்ற வகையில் நாங்கள் முற்று முழுதாக அதை எதிர்க்கின்றோம், அதை நிராகரிக்கின்றோம். எந்த கிராமத்திலாவது கடலட்டை பண்ணை அமைக்கும்படும் போது அந்த கடல அட்டை பண்ணை ஊடாக அந்த கிராமத்துக்கு அல்லது அங்குள்ள மீனவர்களுக்கு இடையூறு ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான குரலை இந்த இணையம் எப்போதும் பதிவு செய்யும். அந்த மீனவர்களுக்காக எப்போதும் நாங்கள் துணை இருப்போம். எனவே கடலட்டை பண்ணைகளை வழங்க தீர்மானிக்கின்ற அமைச்சும் சரி, கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளும் சரி, முன்பு களத்துக்கு விஜயம் செய்து அங்கிருக்கின்ற கள நிலவரங்களை ஆராய்ந்து அங்கு மீனவர்கள் படும் துன்பங்களை கவனத்தில் எடுத்து மீனவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையிலும் மீனவர்கள் தங்களது தொழிலை சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய வகையிலும் ஆக்கப்பட்ட பின்னர் மீதமாக அல்லது அந்த செயற்பாட்டுக்கு அப்பால் இருக்கின்ற இடங்களை வழங்குவதில் அந்த கிராம மக்கள் நிச்சயமாக எதிர்க்கப் போவதில்லை. இங்கு பிரச்சினை தங்களது மீன்பிடி தொழிலுக்கும் தனது மீன் வளத்துக்கும் இடையூறை ஏற்படுத்தும் தொழில்களை அமைக்க வேண்டாம் என்று இந்த மக்கள் போராடுகிறார். அந்த வகையில்தான் கடந்த மாதம் கிராஞ்சி மக்களால் முன்னெடுக்கப்பட்ட தொடர் போராட்டமும் அதனூடாக நாங்கள் வடமாகாண ஆளுநரை சந்தித்து எங்களது நிலைப்பாட்டை தெரியப்படுத்திய விடயங்களாகும். இதற்கப்பால் அந்த கடத்தொழிலோடு சம்பந்தப்பட்ட அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் இங்கு ஊடக வாயிலாக தங்களது குரலை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கமைய இந்திய மீனவர்கள் வருகை தொடர்பாக நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்திய மீனவர்களின் வருகையை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றோம். இந்த அரசுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றோம். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையை தடுக்குமாறும் இந்த கடல் வளங்கள் சுரண்டப்படுவதை நிறுத்துமாறும் கோரி வருகின்றோம். ஆனால் இது எதற்குமே செவிசாய்ப்பதாக இல்லை. கடந்த ராஜபக்ச அரசாங்கங்களாக இருக்கட்டும், இப்போது இருக்கின்ற ரணிலில் அரசாங்கமும் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்கின்றன. வடமாகாணத்தில் உள்ள மீனவர்களும் இங்குள்ள மக்களும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்றனர். நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு நாள் அவர்கள் பதிச்சு வேண்டிய நிலை ஏற்படும். இந்த மக்கள் தங்களது உணர்வை வெளிக்காட்டும் போது அதன் தாக்கம் இந்த அரசுக்கு நிச்சயமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கப்பால் வறுமை கோட்டில் இருக்கின்ற அல்லது இன்று பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கின்ற மக்களுக்கான எந்த திட்டமும் இந்த அரசிடம் இல்லை. நாங்கள் தொடர்ச்சியாக எந்த போராட்டங்களை முன்னெடுத்தாலும் இந்த அரசு செவிடன் காதில் ஊதிய சங்கு போல எதையுமே கணக்கில் எடுக்காது. போராட்டத்தில் நிற்கின்ற மக்கள் எனக்காக போராடுகிறார்களோ என்று அவர்களை கொச்சப்படுத்துவதிலும் அந்த தீர்மானத்தை கிடப்பில் போடுவதிலுமே தீவிரமாக இருக்கின்றன. எனவே மீண்டும் நாங்கள் இதை வலியுறுத்துகின்றோம். வடமாகாண கடற்றொழில் அமைப்பு என்பது சாதாரண ஒரு இரு கிராமங்களை கொண்டதல்ல, வடமாகாணம் தழுவிய மீனவர் அமைப்பாகும். எனவே இந்த அமைப்பின் குரலை அரசு தட்டி கழிக்குமாக இருந்தால் அதன் விளைவை அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டிவிடும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி. ஒரு சிலருக்கு அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி பாரிய முதலைகளுக்கு இந்த தொழிலை வழங்குவதன் மூலமாக எங்களுடைய கடத்தொழில் அளிக்கப்படுகின்றது. வடக்கு பாக வடமாகாணத்திலே முழுமையாக பெரிய பெருங்கடல் பகுதிகளிலே முடிக்கிறேன். இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பாலும் தென்னிலங்கை மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பாலும் எங்களுடைய மீனவர்களுடைய மீன்பிடி பொருளாதாரம் 13 வருடங்களாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த கடலட்டை பண்ணி என்ற பெயரிலே எங்களுடைய மீனவர்களுடைய பொருளாதாரம், இது தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். கரு டாக்லஸ் தேவானந்த மெத்துவா. இந்த உறுப்பினர் அவர்கள் வளம போல உளறுவாய் அரசியல் நடத்துகின்றவர். பொய்யான செய்திகளை தான் இந்த நாடாளுமன்றத்துக்கு இந்த அவைக்கு தெரியப்படுத்துகிற. கிராஞ்சியை பொறுத்த வகையில் ஸ்ரீமுருகன் கடற்தொழில் சங்கத்தில் 278 உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த 278 உறுப்பினர்களில் 200 உறுப்பினர்கள் தங்களுக்கு கடல் பண்ணை தேவை, கடலட்டை பண்ணை தேவை என்று சொல்லி விண்ணப்பித்திருக்கின்றார்கள். அது வெளிப்படையாக நேற்றைக்கு கூட அந்த சங்க உறுப்பினர்கள் ஊடகத்தில் சொல்லியிருந்தார்கள். வளம போல உளர்ற அரசியல் அல்லது பொய்யான இதை இந்த சபைக்கு தெரிவிக்கிறார் என்றதை கூறிக்கொண்டு என்னுடைய சிவநாத்துரை ஸ்ரீகாந்தன் மெத்துமா. இந்த கௌரவ அமைச்சர் அவர்கள் நாங்களோட நியாயமான குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது வந்து அதனை மூடி மறைக்கின்ற விதமாக வந்து நாங்கள் அந்த வளமை போன்று உலர்கின்ற கதை சொல்லுவதாக சொல்லுகின்றார். அதனை நான் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும்.